ஹலோ கைஸ். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த இடத்துல தான் நம்ம முடிச்சிருந்தோம். ஸோ அதுலேருந்து நம்ம இப்போ கண்டினியூ பண்ணுறோம். பாருங்கள், நான் எவ்வளோ மேலே நான் இருக்கிறேன்ட்டு. ஸோ கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா அவ்வளோதான், நான் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து விளையாடுற மாதிரியே இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இடம் இது, நம்ம பார்த்து பொறுமையாக போகணும். நம்மளோட செக் பாயிண்ட் அங்கே இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பார்த்து நிதானமாக போயிட்டோன்னா பிரச்சனை இல்லை, பார்ப்போம். ஒரு வழியாக செக் பாயிண்ட்டை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நம்ம அப்படியே போக வேண்டியதான். இந்த இடத்த தாண்டிட்டேன்னா கொஞ்சம் நம்ம சேஃபு தான், ஏன்னா இந்த இடம் ரொம்பவே என்ன சொல்கிறது, இடமே இல்லை நம்ம விளையாடுறதுக்கு. ரொம்ப பொறுமையாக விளையாட வேண்டியதாக இருக்குது. நம்ம கீழே விழுந்துட்டோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் நான் கீழே விழுந்ததுனால இப்போ மறுபடியும் நான் வந்து அந்த செக் பாயிண்ட்லேருந்து நான் இப்போ வரேன். ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலான இடம் அது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது விளாட்றதுக்கு. என்ன பண்ணுறது, இந்த லெவல் நம்ம முடிச்சே ஆகணும். நம்ம பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். இது நம்ம தாண்டிட்டேன்னா ஓரளவுக்கு சேஃபு தான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டேன். ஸோ இந்த முறை கண்டிப்பாக மிஸ் ஆகாது. ஸோ இந்த முறை கண்டிப்பாக நான் வந்துட்டு எப்படியும் முடிச்சிடுவேன். அதை எதிர்பார்க்கல ரெண்டு தடவை. ஐயோ என்னது, எல்லா பலகையும் உழுவுது. இந்த தடவை நம்ம முடிச்சிருவோமா? கொஞ்சம் பேலன்ஸ் போகுது, பரவாயில்ல, ஓரளவுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம். அப்படியே கீழே இறங்க வேண்டியதான் நம்ம. பாருங்க நம்ம ரோலர் கோஸ்டரில் வர மாதிரி வந்துட்டு இருக்கிறோம். ஒரு வழியே இந்த செக் பாயிண்ட் வந்தாச்சுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேஃபு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரில. இங்கேயுமே நம்ம பார்த்து விளையாடுன்னு கீழே விழுந்தானா, அவ்வளோதான்.
பேலன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ரோலே இந்த இடத்துக்கு வந்துட்டோம், ஓரளவுக்கு சேஃபு. இந்த ஒரு இடத்த தாண்டிட்டோன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக போயிடலாம். நம்மளோட செக் பாயிண்ட் அங்கே இருக்குது. ஒரு வழி நம்ம சேஃப் ஆகிட்டோங்க. ஸோ இதுக்கப்புறமில் நம்ம இங்கேருந்து இந்த காட்டுக்குள்ளே போக வேண்டியதான். பாருங்கள் நம்ம எப்படிலாம் போயிட்டுருக்கோன்ட்டு. தண்ணி சீக்கிரம் வரணுமே, இல்லைன்னா நம்ம அவுட் ஆகிடுவோம். தண்ணி எங்கே, தண்ணி எங்கே? வாவ், லாஸ்ட்டு மினிட்னுங்க. ஜோ இன்னும் 2 செகண்ட் லேட் பண்ணியிருந்தேனா அவுட் ஆகியிருந்திருப்பேன். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போம், எல்லாம் மூச்சு வாங்கிட்டு போக வேண்டியதான். நம்ம இப்படி தான் உருண்டு உருண்டு போகணுங்க. இப்போ கோயிலில் சுற்றுற மாதிரி இங்கேயும் சுற்ற வேண்டியதான். பாருங்க, ஃபோர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. தண்ணி எங்கே, தண்ணி எங்கே? ஐயோ, லாஸ்ட்டு மினிட்டுங்க. இங்கேயும் கடைசி சைனில் தான் நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இதுதான் இப்படி இருக்குது. ஐயோ, தண்ணி இங்கே வந்துருச்சு. எங்கடா தண்ணி வச்சுருக்கீங்க? தண்ணி இருக்கிற இடமே தெரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்குது. மறுபடியுமா? இப்படி தான் நம்ம முன்னாடி விளாடணும். அதே ஸ்பாட்டு தான் திருப்பி நம்மளுக்கு வந்திருக்குது. ஸோ நம்மள இப்போ ஃப்ரீயாக போகலாம். மேலேருந்து கீழே இறங்க வேண்டியதான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குது. ஒரே ஜம்ப்பு, வாவ். நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைங்க, நம்ம படிக்க ஃப்ரீ பேர்டு. இப்போ இங்கேயும் ஒரு ஜம்ப்பு தான். மேலேருந்து கீழே வர்றது கூட ஒரு விதமான ஒரு சந்தோஷம் தாங்க. அதுவும் இந்த அருவி தண்ணியில் வர்றது. மீன்லாம் போகுது. ஓ, நம்மளோட ஆள் அங்கே நிற்கிறான். அவனுடைய தூண்டில் நம்ம மாட்டினோன்னா அவ்வளோதான், இந்த தண்ணியை விட்டு வெளியில் நம்மளை அவன் தூக்கிடுவான். நம்ம இங்கேருந்து வெளியில் போயிடலாம். பார்ப்போம், இந்த தடவை நம்மளே வாண்டடாக போய் மாட்டுறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம வெளியில் போக முடியும். மாட்டிட்டோம், அப்படியே புளிச்சு எடுப்பான். அவன் அப்படியே வெளியில் போக ஜம்ப் ஆக வேண்டியது இங்கேருந்து நம்ம. ஆனால் அவனுக்கு தெரியாது நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆக போகிறோன்ட்டு. அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறான். ஆடா பாவி, சரி திருப்பி தூண்டில் போடு. போட்டான். இந்த தடவை நம்ம அப்படியே வெளியில் போயிட வேண்டியதான். என்னையிலுக்கும் இவன் இவ்வளோ கஷ்டப்படுறான், நான் அவ்வளோ வெயிட்டாக இருக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் இழு. இந்தாச்சு வெளியில் போக வேண்டிதான். வெளியில் போகிற டைம் வந்துருச்சு நம்மளுக்கு. போடு தூக்கு, அவ்வளோதான் அவ்வளோதாங்க நம்ம கிரேட் எஸ்கேப்பு. அதுதான் இதோட முடிஞ்சு. நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம் ஒரு வழியா. நான் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன்ண்ணா.